இப்போ தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே வர்றதுனால நம்ம மழையை பார்த்த உடனே மழை பெஞ்சும் கெடுக்குது, மழை பெய்யாமவும் கெடுக்குது அப்படின்னு பார்ப்போம். அது பல வகையில் மழை வந்து காலத்தோடு பெய்கிறது, இல்லை பருவத்தோடு பெய்கிறது, இல்லை அளவோடு பெய்கிறது, அதைத்தான் எல்லோரும் விரும்புகிறாங்க. இன்னொன்று, அதிகமாக பெய்ந்தால் அதை தேக்கி வச்சு மற்ற பயன்பாடுகளுக்கு பயன்படுத்தலாம் என்பது மழையை நாம் நிறையா விரும்புகிறோம். அப்படி அதிகமாக மழை பெய்கிறப்ப ஒவ்வொருத்தரும் எப்படி சொல்கிறோம் அப்படின்றதுக்கு ஒரு விரும்பு வியாபாரி சொல்கிறாரு, மழை கனமாக பெய்யுது அப்படின்றார். இரும்பு வியாபாரி கிட்ட மழை எப்படி பெய்யுதுன்னு கேட்டேன்னா அவர் கனமாக பெய்யுது அப்படின்றார். கரும்பு வியாபாரிக்கிட்ட மழை எப்படி பெய்யுது கேட்டுன்னா சக்கப்போடு போடுது அப்படின்னு. நாம் திரைப்படம் தான் ரொம்ப நாள் ஓடிச்சுன்னா அந்த படம் சக்கப்போடு போடுதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கரும்பு வியாபாரி மழை எப்படி பெய்யுதுன்னு கேட்டேன்னா அவர் சக்கப்போடு போடுது அப்படின்னு சொல்லுவார். சலவைக்காரர் வந்து வெளுத்து கட்டுது மழை அப்படின்னா வெளுத்து வாங்குது மழை அப்படின்றார். அதே போல் செவிலியர், மருத்துவமனையில் இருக்கிற செவிலியரை பார்த்து மழை எப்படி பெய்யுதுன்னு கேட்டேன்னா நார்மலாக தான் பெய்யுது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு. அதே மாதிரி காவல்காரர் போலீஸ்காரர்கிட்ட கேட்டால் அவர் என்ன சொல்லுவோம், மாமூலாக பெய்யுது, விட்டு விட்டு பெய்யுது அப்படின்னா சொல்லுவோம். வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரி என்ற ஒரு சொல்லே சொல்லக்கூடாதுன்னு பார் அண்ணா. அது வேலைக்காரி என்றால் என்ன அப்படின்றப்ப அவர் ஒரு பெரிய இதை, பூ விற்பதால் பூக்காரி, சலவை செய்வதால் சலவைக்காரி, அவள் வேலை செய்வதால் வேலைக்காரி, அவ்வளவுதான். வேலைக்காரி என்பது கீழே இருக்கும் வேலையை செய்யும் அடிமை தொழில் அல்ல என்பதற்கு பேரறிஞர் அண்ணா வேலைக்காரி நாடகத்தையே எழுதினார். இப்போ வேலைக்காரி என்ன சொல்வாங்க அப்படின்னா பிசு பிசுன்னு மழை பெய்யுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் பல கடை வியாபாரி என்ன சொல்வார், அது பழரசம் போடுறவர் என்ன சொல்வார் அப்படின்னா புளிஞ்சி எடுக்குது அப்படின்னா, இது கரும்பு சாறு கொடுக்குற அவரும் புளிஞ்சி எடுக்குதுன்னு சொல்வார். அதே போல் தேநீர் கடைக்காரர் என்ன சொல்வார் அப்படின்னா ஆற்று ஆற்றுன்னு ஆற்றுது மழை அப்படின்பாரு. அதே போல் டாஸ்மாக் கடைக்காரர் என்ன சொல்வார், சும்மா கும்முன்னு மழை பெய்யுது அப்படின்றார். அதே போல் கோவில் பூசாரிக்கிட்ட மழை எப்படி பெய்யுதுன்னா திவ்யமாக பெய்யுது அப்படின்றார். அதே போல் செருப்பு கடைக்காரர்கிட்ட மழை எப்படி பெய்யுது அப்படின்னா செம அடி அடிக்குது அப்படிங்கிறார். மசாஜ் பார்லர்காரர் உடல் வலிமையை போக்குவதற்காக, உடல் வலியை போக்குவதற்காக போகிற இடத்துல அவங்ககிட்ட கேட்குறப்ப அவங்க சொல்கிறாங்க சும்மா புடி புடின்னு பிடிக்குது மழை அப்படின்றாங்க. அதே போல் வாத்தியக்காரர், இசை வாத்தியக்காரர், பேண்டு வாத்தியக்காரர், பறை முழங்குவோர் இவர்கிட்ட கேட்டனா மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்கிற மனைவி கிட்ட மழை எப்படிமா பெய்யுது அப்படின்னு கணவர் கேட்டனா செம அடி அடிக்குது மழை அப்படின்றாங்க. அதே போல் கணவர் கிட்ட மனைவி மழை எப்படிங்க பெய்யுது அப்படின்னு கேட்டனா அவர் வாங்குன்னு வாங்குது அப்படின்னு சொல்கிறார். அதே போல் தண்ணீர் ஏற்றி வருகிறவர்கிட்ட மழை எப்படி பெய்யுது அப்படின்னா மழை கொட்டு தீர்த்திடுச்சு அப்படின்றார். அதே போல் ஒரு புலவர்கிட்ட மழை எப்படியா பெய்யுது அப்படின்னு கேட்டனா பெய்யன பெய்யும் மழை அப்படின்றார். இப்படியாக மழை வந்து நம் தூறல் மழை, சாரல் மழை, கனமழை, அதிகனமழை, இப்படி நிறையா மழை தொடர்பான சொற்களை கேட்டிருக்கோம். ஆனால் ஒவ்வொருத்தருனுடைய வேலைப்பாடின் காரணமாக அவங்க எப்படி இந்த சொற்களை பயன்படுத்துகிறாங்க என்பதற்கான பதிவு தான் இந்த பதிவு. நன்றி, வணக்கம்.